ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு லக்ஷா ஜப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, 10ஆம் வகுப்பு தகுதிக்கு 38,000 சம்பளத்தில் சூப்பரான அரசு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். என்ன மாதிரியான ஜாப், அதுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதுக்கு வேக்கன்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சேனலில் லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஜாப் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரணும் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா, நான் கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எஸ், என்எல்சியிலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ ஆப்ரேட்டர். இதுக்கான வேக்கன்சி வந்து 65 வேக்கண்ட் இருக்குது. அன்ரிசர்வ்டில் 30, எஸ்சியில் 12, ஓபிசியில் 17, இடபிள்யூஎஸில் 6 வேக்கன்ஸியும் இருக்குது. கேட்டகரி வைஸாக அவங்க பிரிச்சுருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் 10th முடிச்சிருந்தால் போதுமானது. அப்படி இல்லைன்னா ஐடிஐ வந்து மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கலில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 63 வயசு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பாருங்கள், 38,000 பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க கேட்டகரி வைஸை பிரித்து தான் இங்கே தனியாக காமிச்சிருக்காங்க. போஸ்ட் வந்து எஸ்எம்இ ஆப்ரேட்டருக்கு, அன்ரிசர்வ்டில் எவ்வளோ, எத்தனை எத்தனை பர்சன்டேஜ், என்னென்ன கேட்டகரியில் பிரிச்சுக்கோங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பாருங்கள், ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா, இவங்க நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெசியூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் ஒட்டி அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும். இப்போ பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அப்புறம் நம்ம எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் அட்டாச் பண்ணி இவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ், இந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும். கொரியர் இல்லைன்னா போஸ்ட் மூலமாக நம்ம அனுப்பிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/6/2021, அன்றைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அனுப்பியிருக்கணும். இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அண்ட் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்மெட் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதியும் விருப்பமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம்ஸை நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இது போல் ஒரு நல்ல வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இதுதான் என்எல்சி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் உங்கள்கிட்ட காமிச்சிடலான்னு சொல்லி தான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இங்கே ரைட் சைடில் இருக்குல்ல இந்த பாக்ஸ், இதில் தான் நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். ஒட்டிட்டு இதில் நம்மளுடைய நேம் அண்டு நம்ம அட்ரஸ், நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் கொடுக்கணும். நேம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கேபிட்டல் லெட்டரில் கேட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை பார்த்துட்டு அப்படி எப்படி நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நேம், நம்ம அட்ரஸ், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், நம்ம கம்யூனிட்டி, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இல்லை அன்ரிசர்வ்ட் லெட்டர் அப்ளை பண்ணுறீங்களா, இடபிள்யூஎஸ்ஆ, என்ன கேட்டகரியோ அதில் இதில் ஃபில் பண்ணணும். நம்ம ரீஜியன், நேஷ்னாலிட்டி, இப்படி எல்லாமே நம்ம ரிலேட்டடாக நார்மலாக ஃபில் பண்ணுறது தான். அதை அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் சைன் பண்ணி அதில் நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறோம்ல, அதோடு சேர்த்து இதையும் நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும். லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட இதை காமிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இதை மறக்காமல் அட்டாச் பண்ணிடுங்க. தேங்க்யூ.